இப்போ அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் காண இருக்கும் பாடம் என்னன்னா டிவைடர் அப்படிங்கிற, இதுவும் நம்ம ஸ்கிரைபர் பார்த்தோம்ல அது மாதிரி ஒரு கருவி டிவைடர். இதுவும் மார்க்கிங், ஸ்கிரைபர் எப்படி மார்க்கிங் கோடுகள் வரைகிறதுக்கு பயன்படுத்ததோ அது நீட்டமான கோடுகளை ஒரு ஸ்கேலை உபயோகப்படுத்தி வரையலாம், அல்லது ப்ரொஃபைல்லாம் வரையலாம். சர்க்கிள் வரையணும் அப்படின்னா நம்ம காம்பஸ் பென்சிலை உபயோகப்படுத்தி இந்த காம்பஸில் பென்சிலை இன்சர்ட் பண்ணி நம்ம சர்க்கிள் வரைவோம். ஆனால் இங்கே அந்த பென்சில்லாம் வச்சு ஜாப்பில் வரைய முடியாது, சரிங்களா? அதனால் நம்ம டிவைடர் முன்னாடியே ஜாமெட்ரி பாக்ஸில் பார்த்துருக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஜாமெட்ரி பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பொருள் எதுன்னா அதில் இருக்கிற அந்த டிவைடர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. அந்த டிவைடருங்கிற பேர் எதுக்கு வந்துச்சுன்னா, ஒரு கோட்டை, நீளமான ஒரு கோடை வரையணும்னு வச்சுங்க, அதில் 10 எம்எம்மாக பிரியும் அப்படின்னு சொன்னால் அதை 10 எம்எம்மாக டிவைட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு கருவி தான் அந்த டிவைடர். பாருங்க, இந்த ஸ்டீல் ரூலில் எவ்வளோ இந்த சர்க்கிளோட ஆரம் ரேடியஸ் தேவையோ அதை அளவெடுத்து ஸ்டீல் ரூலில் அதில் என்க்ரைவ் பண்ணியிருப்பாங்க. பள்ளம் பள்ளமாக இருக்கும் ஒவ்வொரு கோடும். அந்த கோட்டில் அந்த டிவைடரை நிலைநிறுத்துறதுக்கோசரம் தான் அப்படி வச்சுருக்காங்க. அப்படி வலிக்கிட்டுலாம் போவாது, ஸ்டீல் ரூலுங்கிறனால அது வலிக்கிட்டுலாம் போவாது. அதில் என்க்ரைவ் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு கோட்டுக்கும் பள்ளம் இருக்கும், சரிங்களா? என்க்ரைவ்னால் பள்ளம் ஏற்படுத்துறது. நம்ம பிளாஸ்டிக் ஸ்கேலில், உட்டன் ஸ்கேலில் அதில் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, பெயிண்டிங்கில் கோடுகள் வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளம் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா நம்ம மெட்டலில் யூஸ் பண்ணுறதுனால அந்த கோடுகள்லாம் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக அதெல்லாம் போயிடும் கொஞ்ச நாள்லேயே, அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் இருக்காது. அதனால் என்க்ரைவ் பண்ணியிருக்காங்க, கோடுகள் பள்ளமாக என்க்ரேவ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நிற்கும் இதில் அளவு எடுத்து ஒரு கோட்டை டிவைட் பண்ணுறது. ஒரு 20 எம்எம்மாக பிரிச்சுக்கிட்டு போ அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கோசரம் உள்ளது தான் டிவைடர். அதான் காரணப்பெயர், எல்லாத்துக்கும் காரணப்பெயர் தான், யாரோட பெயரையும் அது வச்சுக்கல. இது என்ன வேலை செய்யுது? டிவைட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒரு கோடை டிவைட் பண்ணுது, ரெண்டாவது ஒரு சர்க்கிள், ஜாப்பில் சர்க்கிள் வரையும், இல்லைங்களா? ஜாப்பில் ஒரு சர்க்கிள் வரையும். இது வந்து ரெண்டு விதமான டிவைடர் நமக்கு கிடைக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு கால் இருக்குங்களா? அந்த ரெண்டு காலும் இணையிற இடம் மேலே இருக்கு பாருங்க, ரெண்டு காலும் இணையணும். அங்கே ஒரு ரிவிட், ஒரு இல்லைன்னா சின்ன ஒரு வோல்டர்ட்டு வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை விரிக்கவோ குறுக்கவோ முடிகிற அளவுக்கு அங்கே ஒரு ஏற்பாடை செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏற்பாட்டுக்கு ஃபேம் ஜாயின் பேர். இன்னொரு வகை ஸ்ப்ரிங் ஜாயின், இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஜாயின். இந்த டிவைடரை பாருங்கள், இந்த டிவைடரில் வந்து நிறையா ஏற்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபேம் ஜாயின்டில் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிரும், தானாக அந்த அளவு மாறிப்போம், தானாக மாறி போவோம். அப்போ அந்த குறைபாடை நீக்கிறதுக்கு தான்
ஸ்ப்ரிங் ஜாயின். இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அந்த நிறையா பார்ட்ஸ்லாம் என்ன செய்யும், நமக்கு உதவி. அந்த அளவு மாறாமையே இருக்கும். அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டு லெக்கு, ரெண்டு நீட்டமான லெக்கு இருக்குது. அது முனையில் ஷார்ப்பாக இருக்கும், வரைகிறதுக்கு ஷார்ப்பான முனைகள் இருக்குது ரெண்டு லெக்கும். அந்த ரெண்டு லெக்கும் இணையிற இடத்துல ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க, ஒரு வளைவான ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. அந்த லீஃப் ஸ்ப்ரிங் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தகடு, ஒரு தகடு ஸ்ப்ரிங் ஸ்டீலால் செஞ்சுருக்கும். இந்த கால்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் முன்னாடியே நம்ம இதில் பார்த்தோம்ல ஸ்க்ரைபரில், அதில் மாதிரி அது என்ன ஸ்டீலில் பார்த்தோம், ஹை கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீலா அல்லது டூல் ஸ்டீல், ரெண்டுமே சேம் தான் புரியுதுங்களா. ரெண்டு டூல் ஸ்டீல்னு அழைப்பாங்க, இல்லைன்னா ஹை கார்பன் ஸ்டீல். கொஞ்சம் அதோட ஸ்டேஜில் ஒரு இது நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க. அதெல்லாம் அதில் இந்த ரெண்டு காலையும் செஞ்சுருப்பாங்க. இந்த ராடு பார்த்தீங்களா, இது ஸ்க்ரூ ராட், இதில் மறை வெட்டியிருப்பாங்க, இதில் மறை வெட்டியிருப்பாங்க. அந்த மறையில் அந்த நட்டு வந்து திருவ திருவ என்ன ஆகும், அப்படியே விரிஞ்சிக்கிட்டே வரும், கால் விரிஞ்சிக்கிட்டே வரும். டைட் பண்ண டைட் பண்ணால் என்ன ஆயிரும், டைட் பண்ண டைட் பண்ணால் அப்படி குறுகிட்டே வரும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அளவு எடுக்க ஸ்டீல் ரூல் உதவியோடு நம்ம சரியான அளவு எடுக்கலாம், இதை உபயோகப்படுத்தலாம். புரியுதுங்களா, மாறாது. நம்ம உபயோகப்படுத்தும் போது இந்த ஃபேம் ஜாயிண்டில் இருக்கிற மாதிரி டக்குன்னு என்ன ஆயிடாது அளவு. ஏன்னா அந்த ஃபேம் ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு ரிவிட் அடிச்சிருப்பாங்க, இல்லாட்டி சின்ன போட்டுன்ட்டு அது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா டக்குனு ரெண்டு காலம் ஒன்று அளவு வித்தியாசம் வந்துடலாம், குறியிடலாம், கொஞ்சம் குறியிடலாம், ஒரு எம்மா ரெண்டம்மா குறியிடலாம். அப்போ நம்ம வரையக்கூடியது ஸ்பாயில் ஆகிடும் சரிங்களா. இதில் அந்த மாதிரி நடக்காது. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுங்க. பக்குன்னு ஒன்று இருக்குது மேலே, அந்த கை அதில் தான் பிடிச்சி வரையவும், அதால் தான் பிடிச்சி சர்க்கிள் ஆக்கு ஏதாவது வரைவோம். ரெண்டாவது அந்த வளைவாக ஒரு தகடு இருக்கும், அது ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் இருக்கும், அது விரிஞ்சிடாது, அப்படியே டைட்டாக அப்படியே குறுகலாக கொடுக்கறதுக்கே அது பார்த்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா. ரெண்டுக்கும் இடையில, ரெண்டு லெக்குக்கும் இடையில பல்கரம் ஒன்று இருக்குது, ஒரு பல்கரம்ங்கிற ஒரு உருளை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பால், அந்த ஸ்க்ரூ ராடில் அந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்டு அதெல்லாம் கையாலையே தான் திருவுறோம். அந்த நட்டை கையால் திருவுறத்துக்கு அந்த வட்டமாக இருக்கும். அது அதில் என்ன பண்ணியிருக்காங்க, நர்லிங் நர்ல்டு நட்டு, அந்த நர்ல்டு நட்டு வந்து வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்கு அந்த முனையில் அந்த ஸ்க்ரூ ராடுன்னு சொல்லுவோம், அந்த ராடு என்னது அதில் மர வெட்டியிருப்பாங்க, அதனால் ஸ்க்ரூ ராடு. அந்த முனையில் இருக்கக்கூடியது ஒரு பால் இருக்கும், அந்த நட்டு வந்து இந்த நர்ல்டு நட்டு வந்து வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த பால் இருக்குது, ஸ்க்ரூ ராட் இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு வாசர் இருக்கும், ரொம்ப போய் ஜாம் ஆயிடும், அந்த நட்டை நல்லா டைட்டாக வச்சு அது ஜாம் ஆயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாசர் ஒன்று இருக்கும் சரிங்களா. இதோட சைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்கரம் உருளை, அதோட மையத்தில் இருந்து இதோட முனை வரலுக்கும் உள்ள தூரத்தை தான் வச்சு இதோடய சைஸ் சொல்லும். ஏன்னா பொதுவாக வந்து 150 mm இந்த லென்த் இருக்கும், 150 mm, 200 mm, 250 mm. நமக்கு ஆர்க்குக்கு தேவையான அளவுக்கு அந்த லென்த்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்குவோம் சரியா. இது முனையெல்லாம் என் பாருங்கள், முனை ரெண்டு முனையும் சேமாக இருக்கும். ரெண்டு முனை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த டிவைடரானது எப்படி இருக்கணும், ரெண்டு முனையும் சேமாக இருக்கணும், ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயுமெல்லாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வரைகிறது பாதிக்கப்படும் சரியா, நம்ம ரிசல்ட்டு கிடைக்காது. அதே மாதிரி அந்த முனை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இது திக்கான முனையாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா ஷார்ப்பான அந்த இருக்கணும்.
அந்த அந்த கோணம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா சாஃப்டான கோணமாக இருக்கும் சரிங்களா. இதுவும் அதே மாதிரி தான், எப்படி நம்ம வந்து ஸ்க்ரைபரை பாதுகாப்பாக வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் இதையும் கூர்ப்பான பாகங்கள் கொண்டிருக்குது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம சரியாக இதை பயன்படுத்தி ஆயிலெலாம் அப்ளை பண்ணி சரியாக ஸ்டோர் பண்ணணும். வேலை முடித்த பிறகு வேற கட்டிங் டூலோடையெல்லாம் இதை ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் தனியான இடத்துல இதை ஸ்டோர் பண்ணணும். ரெண்டு என்ன பார்த்தோம், இதோட டைப்ஸ், இது வந்து சர்க்கிள் வரைகிறதுக்கும் கூட வந்து டிவைட் பண்ணுறதுக்கும் பயன்படுது. இதில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து ஃபேம் ஜாயிண்ட்டு, இன்னொன்று ஸ்ப்ரிங் ஜாயிண்ட், புரியுதுங்களா. இதில் ரெண்டு லெக் இருக்குது, ரெண்டு லெக்கும் எப்படி ஷார்ப்பாக இருக்கும், தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்லா படிங்க, வாழ்க்கையில் முன்னே